அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, குடும்ப அட்டை இனி புதிதாக இணைப்பித்தால் உங்கள் வீட்டிற்கு வந்துவிடும் என்று சட்டசபையில் விவாதத்தில் குறிக்காங்க. உணவுப் பொருள் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளும் குறிப்பிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். குடும்ப அட்டை எப்படி விண்ணப்பிக்கணும், பெயர் மாற்றணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே நம்ம காணொலி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வெளியிட்ருக்கோம். அதனுடைய எல்லா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பயன்பெற்றுக்கிடுங்க. தற்போது வந்து சட்டசபை விவாதத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் கார்டு அப்ளை ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் வீட்டுக்கு தேடி வந்துடும், ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்ணாலும் வீட்டுக்கு வந்துடும், இனி ரேஷன் கார்டும் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும் சொல்லியிருக்கிறாங்க. உணவுத்துறை மானிய கோரிக்கை மீது நடந்த விவாதத்துக்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்ட புதிய அறிவிப்புகள், மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த ரேஷன் கடை விற்பனையாளர்கள் இடையாளர்களை தேர்வு செய்து பரிசு வழங்கப்படும், புதிய மின்னணு ரேஷன் கார்டுகளை இ ரேஷன் கார்டு வட்ட வழங்க அலுவலகங்கள், உணவுப் பொருட்கள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மண்டல அலுவலகங்களில் மக்கள் பெற்று வருகின்றனர், நேரடி தொடர்பை தவிர்க்கும் வகையில் பயனாளிகளின் விண்ணப்பத்தின் பெயரில் புதிய மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டைகள் அவரவர் இருப்பிடத்துக்கு அனுப்பப்படும். அதாவது இனிமே வந்து புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துடும் சொல்லியிருக்காங்க. நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஊட்டச்சத்து அதிகரிக்க அங்குள்ள ரேஷன் கடைகளில் குடும்பத்துக்கு 2 கிலோ அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு வழங்கு திட்டம் செயல்படுத்தப்படும், அரியலூர், வேலூர், திருச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உணவு தானியங்கள் சேமிக்க 12 வட்ட செயல்முறை கிடங்குகள், மொத்தம் 28 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 54 கோடியில் நபார்டு நிதியுதவியுடன் தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகம் ரூபாய் 50 கோடியில் முழு கணினிமயக்கப்படும், காங்கிரீட் தரை மற்றும் மேற்கூரையுடன் கூடிய நெல் சேமிப்பு தளங்கள் 70.75 கோடியில் நபார்டு நிதியுதவியுடன் அமைக்கப்படும், ரேஷன் பொருட்கள் கடத்தலை கண்காணிக்க 50 CCTV கேமரா மற்றும் துணை கருவிகள் ரூபாய் 20 லட்சம் செலவில் அமைக்கப்படும், தமிழக சேமிப்பு கிடங்குகள் நிறுவனத்தின் நடைமுறைகள் கணினிமயமாக்கப்படும், ராணிப்பேட்டை மற்றும் திருமங்கலம் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் காலியாக உள்ள இடத்தில் கூடுதலாக தலா 3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்படும் என அவர் கூறியிருக்கிறார். இதில் முக்கியமான மக்களுக்கு பயன்படக்கூடிய டைரக்டாக மக்களுக்கு தெரிந்து கொள்ள 2 விஷயங்கள்லாம், ஒன்று வந்து புது ரேஷன் கார்டு வீட்டுக்கு தேடி வரும், இன்னொன்று வந்து நீலகிரி தருமபுரி மாவட்டங்களில் ஊட்டச்சத்து அதிகரிக்கிறதுக்கு ரேஷன் கடையில் 2 கிலோ அரிசி பதிலாக குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி இருக்கலாம், 2 கிலோ அரிசி இருக்கலாம், இல்லை 2 கிலோ அரிசி கழிச்சிட்டு கேழ்வரகு வழங்கும் திட்டம் புதுசாக செயல்படுத்த இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கேழ்வரகு தானியங்கள்லாம் எல்லாருக்குமே வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டெஸ்டிங்கனுக்காக கூட அந்த மாவட்டத்தில் செயல்படுத்த போகிறாங்க. இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.